గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்ரக வினாச்சாய ஹனுமந்த முபாஸ்மகே, உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ நம்ம பார்க்க போவது 2024 வருஷம் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கணும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, சந்திர பகவானுடைய பயணம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் துவங்கி மகம் நட்சத்திரம் வரைக்கும் வருவார், அது அவருடைய பயணம். கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்தானம் அதாவது ரிஷபமனை, அந்த ரிஷபமனையில் குரு பகவான் விட்டு இருக்கிறார், மாசம் முழுக்க அப்படிதான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் முழுக்கவே மிதுன ராசியில நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். சூரிய பகவான் சிம்ம ராசியில ஆட்சியா இருக்கார், ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அங்க உட்கார்ந்துருப்பார். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கன்னி ராசியில பிரவேசம் ஆயிடுவார். புதன் பகவான் சிம்மராசியில் இருந்துருக்கார், அவருடைய பெயர்ச்சி எப்படி அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 19 தேதி கன்னி ராசியில் வந்து புதன் பகவான் உச்சமடைய போகிறார். இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசி பலன்கள் சொல்லும்போது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம ராசி பலன் சொல்லும்போது அது என்ன அடிப்படையில் சொல்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோச்சார கிரகங்கள், நம்ம சொல்லக்கூடிய மாதத்துல கோச்சார கிரகங்கள் சொல்ற நாள் அன்னைக்கு எப்படி இருக்கு, அதாவது அந்த 1 தேதி அன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த மாத துவக்க நாள் என்று, அதுக்கு பிறகு அதை எப்படி டிரான்சிட் ஆகுறது, எல்லாத்தையும் வச்சுன்னு தான் நம்ம பேசுறோம். இதுல இந்த கிரகங்கள் உச்சம் நீச்சம் அடைகிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி புதன் பகவான் வந்து கன்னி ராசியில் உச்சமாகிறாருன்னு சொல்லிட்டேன். கன்னி ராசியில் ஆக்சுவலாக இருக்கிற பிளானட்ஸ் என்ன இந்த மாத துவக்கத்தில் அப்படின்னா, கேது பகவான் இருக்கார், கூடவே சுக்கர பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சுக்கர பகவான் நீச்ச நிலையில் இந்த மாதம் இருக்கார், அது தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 1 தேதியின் அடிப்படையில் வச்சு கிரகங்களை பார்த்து அவர்களுடைய டிரான்சிட் எடுத்து நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நிமித்தங்கள் தென்படுகிறதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு குருநாதராக இருந்து வழிகாட்டி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நிமித்தங்களை பார் அப்படிம்பார். ஒரு பலன்களை சொல்லும்போது அதனுடைய நிமித்தங்களை பார், அந்த நிமித்தம் என்ன சொல்றதோ அதன் அடிப்படையில் பலன் சொல்லும்பார். அப்படித்தான் அந்த நிமித்தங்கள் அடிப்படையில் நான் இங்கே பலன்களை சேர்த்து சொல்றேன். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல நேரம் சந்திக்கக்கூடியவா, நீங்கள் சொன்ன இந்த மாதம் இந்த விஷயம் நடக்கும் எங்களுக்கு அப்படியே நடந்துருத்துங்கள், அந்த நிமித்தங்களின் அடிப்படையை இணைச்சு சொல்றோம். இரண்டாவது, இந்த சுக்கர பகவான் இப்ப என்ன பண்றார், இந்த கன்னி ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாசத்துடைய 19 தேதி அவர் ஆட்சியாக போறார், துலா ராசியில ஆட்சியாகிறார். அப்புறம் சனி பகவான் பாருங்க வக்கரமா இருக்கார். இந்த சனி பகவான் வக்கரமா இருக்காரே, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாள், நிறைய பேர் கவலைப்படுறாள், நிறைய பேர் புலம்புறாள். சார் சனி பகவான் வக்கரமா இருக்கார் அப்படின்னு, உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஸ்வஸ்திக் டிவியில சனி பகவான் வக்கரமாக போறார், சனி பகவான் வர வக்கரம் பராக் பராக் எச்சரிக்கை எச்சரிக்கை எல்லாம் சொல்லிட்டே இருந்தான். அவர் வர எச்சரிக்கை யாருக்கோன்னு ஸ்வஸ்திக் டிவியில போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன், என்னுடைய ராசி பலன்கள் இதுதான் நடக்கும் சொல்றதை விட இந்த மாதம் ஒரு சிக்கல் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். உதாரணமா குரு பகவானுடைய வக்கர குரு பயிற்சி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். வக்கர குரு பயிற்சி பலன்கள் என்ன நடக்கும், பொதுவான பலன்களையும் நான் பேசுறது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். குரு பயிற்சி பலன்களையும் அந்த பொதுவான பலன்கள் கொடுத்துட்றேன். அப்புறம் வக்கர குரு பயிற்சி பலன்களை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வக்கர குரு பகவான் வருகிற போது நாம எப்படி எச்சரிக்கையாக இருந்தால் அந்த காலகட்டத்தை கடக்கலாம்ங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஸ்வஸ்தி டிவியில வக்கர குரு பயிற்சி பலன்களை கொடுத்துருக்கேன், அவசியம் பாருங்க. அக்டோபர் மாதம் வருது, குரு பகவான் வக்கரமாகிறார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதம் சனி பகவானுடைய வக்கரம் இருக்கு, அவருக்கு செப்டம்பர்ல இருப்பார், அக்டோபர்ல இருப்பார்,
நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமா இருக்க பல விஷயங்களை நாம எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை பதிவு ஸ்வஸ்திக் டிவியில நான் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து போவோம். அதே மாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் இருக்க போற, இது எல்லாம் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன்ஸ் தரப்போறேன். இப்போ இதில் இந்த மாசத்துல என்ன விசேஷம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விசேஷத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். 2ஆம் தேதி சர்வ அமாவாசை. என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறது, அமாவாசையை விட்டுறாதீங்க. எப்படி பௌர்ணமி தினம் நம்முடைய குலதெய்வத்துக்கு முக்கியம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அமாவாசை தினம் என்பது நம்முடைய பித்ருக்களுக்கு, இந்த பூமியில நாம் வாழறதுக்கு யார் காரணம், ஒரு தாயும் தகப்பனும் காரணம், அவளுடைய முன்னோர்கள் காரணம், அவளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. வாழும் போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கோ இல்லையா? அதுக்காக தான் அந்த 2ஆம் தேதி சர்வ அமாவாசை வந்து பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கோங்கோ. இந்த மாதிரி நாட்கள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கோ, அது ரொம்ப அவசியம். மிக முக்கியமான அற்புதமான ஒரு வைபவம் காத்திருக்கு உங்களுக்கு, 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. கொடிய வல்வினைகள் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கணபதி இருக்க நம்ம கலங்குவானேன், கணபதியுடைய பாதங்களை பிடிச்சுட்டா போறோம். 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி அற்புதமாக கொண்டாடுங்கோ. 1ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் விநாயக சதுர்த்தி பெருவிழான்னு சொல்லி நீங்க ஆரம்பிங்க. அவரவர் இல்லங்களில் தினந்தோறும் பூஜை பண்ணுங்கோ. 7ஆம் தேதி மகா விமர்சையா பூஜை பண்ணுங்கோ. கணபதி வேண்டிய வரத்தை தருவார் உங்களுக்கு. 18ஆம் தேதி மாழையபட்சம், நம்முடைய பித்ருக்கள் பூமியில வந்து நம்முடைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு சுவாமி அங்கீகாரம் தரார் மாழையபட்சம். 18ஆம் தேதி துவங்குறது, 15 நாள் பட்சம்னா 15 நாள். இந்த 15 நாள்லே 15 நாளும் திதி கொடுக்கிறவா இருக்கா? 15 நாள்லையும் வந்து திதி கொடுக்க முடியாதா? ஏதாவது குறிப்பிட்ட நாட்களையா திதி கொடுக்கலாம்? உங்களுடைய உங்க குடும்பத்துல உங்களுடைய முன்னோர்கள், வேற நீங்க நெருங்கிய உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இறந்து போன வாழ்க்கை நீங்க திதி கொடுக்கலாம். ஆத்மார்த்தமா உங்களுக்கு உதவி செய்த வாழ்க்கு 18ஆம் தேதியிலேருந்து 15 நாள் மகாழயபட்சம், பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நீங்க வாழ்க்கு தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க, திதி கொடுக்க கொடுக்க உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். 21ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, விநாயகருடைய அனுக்கிரகம் சங்கடங்களை வேறறுக்கும் நல்ல நாள். நம்முடைய சங்கடங்களெல்லாம் போய்க்கு விநாயகர் அனுக்கிரகம் பண்றார். 30ஆம் தேதி பிரதோஷம், சிவபெருமான வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். அப்படி அற்புதமான பலன்கள் இந்த மாசம் காத்துருக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2024 உடைய இந்த செப்டம்பர் மாசத்தை பார்க்கறச்ச நல்ல தன வரவு வரும். இதை நல்ல மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்ல தன வரவு வரும். பட் இதுல என்ன ஆகுதுன்னா, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாசத்துல 1st 15 days நீச்சமா இருக்கார். இதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, அது எப்படி ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம பார்த்து பார்த்து அதனுடைய பலன் சொல்ல வேண்டியிருக்கு. சில சமயம் உச்ச நிலையில இருந்தாலோ, நீச்ச நிலையில இருந்தாலோ, ஆட்சியாக இருந்தாலோ, அதனுடைய பலன்கள் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துதான் பலன் சொல்லணும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் 1st 19 days அவர் வந்து உங்களுக்கு நீச்ச நிலையில இருக்காருன்னு சொல்லும் போது, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலா உங்களுக்கு வருமானம் இருந்துட்டு இருக்கும், ஆனாலும் வரக்கூடிய ஃபினான்ஸ் நமக்கு பத்தாது அப்படின்னு ஒரு நெருக்கடி நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம், ஜென்ம குரு அப்படின்னு சொல்றோம். ஜென்ம குரு சீரை குலைப்பாங்கிறான், சீர்னா ஒரு வாழ்க்கையுடைய ஒரு அழகு, அதை ஒரு குறைப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம எப்படி இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும். பொருளாதாரம், போன வருஷம் வந்த பொருளாதார வரவு இந்த வருஷம் நமக்கு இல்லை, ஏதோ ஒரு வருமானம் குறையிறது அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அபிப்பிராயம் உங்களுடைய இருந்துட்டு இருக்கும், சூழ்நிலையும் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அதுல என்ன, சுக்கரன் ஜென்மத்தில் இருக்க, அந்த குரு ஜென்மத்தில் இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபினான்சியலா ஒரு டைட்னஸ் இருக்கும். ஆனா பண வரவு வரும், பண வரவு வராதுன்னு எடுத்துக்க கூடாது, வரும். இதுல ராசிக்கு அதிபதி சுக்கரன் நீச்சமாக போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய ஃபினான்சியல் டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. எனக்கு மாதம் 20,000 ரூபா வருதுங்க, ஆனா எனக்கு 40,000 ரூபாய்க்கு செலவு இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவீங்க. இதுல உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் இந்த சுக்கரனும் கேதுவும் உட்காடுறாங்க. அப்போ உங்களுடைய நிலைமை என்ன, ஒரு கட்டிய மனைவி, அவங்களுடைய மனசுல சில வருத்தங்கள் இருக்கும், நீங்க வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சில விஷயங்கள் காத்திருப்பாங்க.
உங்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இது வீட்டுக்கு தேவைங்க, குடும்பத்துக்கு தேவைங்க, நம்ம மகளுக்கு தேவைங்க, அவங்க வாழ்க்கையோட விஷயத்துக்கு தேவைங்க, மகனை இப்படி படிக்க வைக்கிறது தேவைங்க, ஏதோ ஒரு தேவைகளை உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. உங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ உங்களால செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளோ, அதனால குடும்பத்துல வாக்குவாதங்களோ வரலாம். ஒண்ணு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அஞ்சாம் இடத்துல போய் இந்த சுக்கரன் நீச்சமா இருக்கும்போது நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், நான் வந்து வேற சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீ எல்லாருக்கும் நல்லா வந்துகிட்டு இருந்தா கூட நமக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் ஒரு தடையை கொடுக்கும். அதெல்லாம் கவனமா இருக்கணும். இந்த மாசத்துல சுக்கரன் போய் நமக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சமா இருக்காருன்னு சொல்லும் போது இப்படி நாம் பணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல எச்சரிக்கையா இருக்கணும். சில பேருக்கு பணம் நட்டமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சில பேர் என்னவாங்க, சூதாட்டத்துல ஈடுபடுவாங்க, எப்படியும் பணம் வரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போடுவாங்க, போட்ட பணம் காணாம போகும், வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 19th வரைக்கும் நீங்க எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும், சிக்கனமாகத்தான் இருக்கணும். அனாவசிய இன்வெஸ்ட்மெண்ட், அவர் சொன்னாரு நான் பணம் போட்டேன், இவர் சொன்னாரு நான் பணத்தை போட்டேன், எனக்கு நட்டமாயிருச்சுன்னு புலம்பி பின்னால பிரயோஜனம் இல்லை, அதான் எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒருத்தட்ட கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடனை இந்த மாசம் போய் நீங்க கேட்பீங்க, கேட்டு வாக்குவாதங்கள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் கடனில் ஒரு பகுதியாவது, நீங்க கொடுத்த கடனில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேருக்கு இந்த உங்களை நோக்கி கடன்காரர்கள், நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க பாருங்க, கடன்காரர்களுடைய நெருக்கடி இருக்கும். நீங்க ஒரு வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு பிசினஸ்க்காகனா, பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த மாதிரி இருக்கும், கடன் பெற்றவர்கள் பலருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரெஷர் இந்த மாதம் இருக்கும். பிள்ளைகள் விஷயம் எப்படி இருக்க போகிறது, குரு பகவான் ராசியில் இருக்கார், நமக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனாலும் அவங்களால பெரிய அளவுக்கு உங்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியாக உதவ முடியாது, அவங்களுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும், அதே மாதிரி அவங்க வாழ்க்கையிலும் சில தடைகள் இருக்கும். அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க சார், ஒரு ஃபீல்டில் நல்லா இருப்பாங்க. இப்போ படிப்பே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க படிப்பதுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டுங்களேன், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், அந்த பையங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸோ ஏதோ ஒரு தடையோ கலந்து இருக்கவும் செய்யும், அது மறுக்க முடியாது. இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நமக்கு வந்து கடுமையான கோபம் வரும், எதை தொட்டாலும் கோபம், இந்த கோபம் இருந்துட்டே இருக்கும். சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், நாக்கு புண் வருவது, பிளட் சர்க்குலேஷன் சம்பந்தமான ப்ராப்ளங்கள், இதெல்லாம் பலருக்கு இருக்கும். அதுவும் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வந்து நீச்சமாக உட்கார்ந்துருக்காருன்னா சுகர் கம்ப்ளைண்ட், அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இந்த பிபி தொந்தரவு, இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளங்களாகவும் உங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுனால நல்ல ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் முயற்சிகளை பெரிய வெற்றிகளை பெற போறீங்க. குறிப்பாக மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 10th +1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1st 15 days அமர்க்களமான பீரியட், எஜுகேஷனில் பெரிய முன்னேற்றம் வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷனை நீங்கள் மீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 19th தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், பொதுவாகவே மாணவர்களுக்கு அப்படி இருக்கு. பெண்களை பொறுத்தவரை எதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அப்படின்னா, இளம் பெண்கள் காதல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கதிபதி சுக்கரன் நீச்சமாக இருப்பது மட்டுமில்லை, கேதுவோடு சேர்ந்துட்டு இருக்கார். சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஒருத்தர் விரும்பியிருப்பீங்க இப்போ வேணாம்னு சொல்லுவீங்க, சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இளம்பெண்கள் எச்சரிக்கையாக இருங்க, சிலவருக்கு தீயவர்களின் சகவாசம் ஏற்படும், அந்த சகவாசம் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு தரும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால காதல் விவகாரங்களில் காதல் நல்ல காதலிக்கக்கூடியவர்கள் என்ன எப்படி இருக்கணும், ஒரு கவனமாக இருக்கணும். அந்த கவனம் தான் உங்களை இந்த மாதம் முழுக்கவே காப்பாற்றும். புதியவர்கள் அறிமுகமாகும் போது பெண்கள் எச்சரிக்கையாக, இளம்பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் 10th இடத்துல வக்கரமாக இருக்கார் பாருங்க. அப்படி வக்கரமாக இருக்காருன்னா நாம் நம்மளுடைய எந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இந்த பெரியவங்களையும் பார்த்தீங்கன்னா சூரியனை சனி பார்க்குறார் இந்த மாதம் அப்படிங்கும்போது 1st 15 days. அப்போ அப்பாவுடைய உடல் நலம், சித்தப்பாவுடைய உடல் நலம், இதிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இப்போ உங்களுடைய லஞ்ச லாவணிய கேஸில் சிலர் மாட்டிக்கக்கூடிய
ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதனால முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அமைப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப சூரியன் வந்து நாலாம் இடத்துல ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார் ஃபர்ஸ்ட் 15 டேஸ். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி தோணும்னா, சிலருக்கு அரசு வேலை பார்க்கணும்னு தோணும், சிலருக்கு வந்து நம்ம சொந்தமா தொழில் தொடங்கி பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதத்துல தோணப்போகிறது. 19th அப்புறம் சொந்த தொழில் தூங்குவதற்கும் ஏற்ற நேரம் ஆரம்பிக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் தூங்கக்கூடிய யோகம் வருகிறது. ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் போறார். பெண்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இருக்கு. கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பலருக்கு இந்த மாதம் ஏற்படலாம் என்பதனாலே உடல் நலத்தில் அதிலையும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சாச்சு, எஜுகேஷனில் எப்படி இருப்பீங்கன்னு தெரியுது. இந்த மாதம் நாம் கவனமாக இருந்தால் வெற்றி பயணங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும். கோபத்தை குறைக்கணும். கோபத்தை குறைத்து கொண்டால் நமக்கு பிரச்சனைகள் இல்லாத நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் எந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணலாம் சார், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நான் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானை வழிபடணும். ஏன்னா உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி தொந்தரவெல்லாம் காட்டுறதே, முருகனை வழிபடுங்க, உங்க கோபமும் குறையும். அந்த முருகப்பெருமான் குறிப்பாக பழமுதிர் சோலை முருகன், அவரை வழிபடுகிற போது எல்லா நிம்மதியும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றியை நீங்க பெறப்போறீங்க. அன்பர்களே, நம்முடைய மாத பலன்கள்ல உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அது வாஸ்து ஆலோசனையோ, நியூமராலஜி அட்வைஸோ, சுப முகூர்த்தம் குறிக்கிறதோ, திருமண பொருத்தம் பார்க்கிறதோ, இல்லை உங்க ஜாதகம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி, பிரசன்னம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி, எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கோ. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சென்னையில் டி நகர் அல்லது நங்கநல்லூரில் எங்களை மீட் பண்ணலாம். எங்களை நேரடியாக மீட் பண்ண இயலாதவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எங்கள்கிட்ட அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.